யோவான் 20:27-28. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி உன் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. இவ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் தன்னை காண்பிக்கிறார், உன் கையை நீட்டி என்னை தொட்டுப்பார், என் காயத்தில் உன் கையெல்லாம் வச்சுப்பார். அப்படின்னா எப்படி இருக்கணும்? அவர் ஒரு ஆவியாக இருக்க முடியாது, ஒரு விஷனாக இருக்க முடியாது, மாம்சத்தில் தான் இருக்கிறார். தொட்டு பாருங்க, உடனே அவன் தொட்டலாம் பார்க்கல. அப்போ அந்த தேவன் மாம்சத்தில் தான் இருக்க, நல்லா கவனிங்க. அந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சரீரம் இருக்குது. அவன் சரீரம் தான் தான் தொட்டு பார்க்க முடியும், தொட்டு பாருங்கிறார். அது ஒரு மகிமையின் சரீரம் அவருக்கு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் யோவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், அடுத்த வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே. இது பிரியமானவர்களே, சகரியாவே சொன்னார் என் ஆண்டவனேன்னு சொல்லி. சீமோன் சொன்னான், நீ மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொன்னான். அவர் கடல்ல நடந்து வர்றதை பார்த்து சீஷர்கள்லாம் சொன்னாங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பணிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இயேசுவை முகமுகமாய் பார்த்து முதல் முதலாக, இது மரியல் சொல்லலை, யோசேப்பு சொல்லலை, சகரியா சொல்லலை, முதல் முதலாக தோமா சொன்னா, என் தெய்வம். எனக்கு இந்த இயேசு யாரெல்லாம் தெரியாதுங்க, அவர் யூதருக்கு ராஜாவா, கிறிஸ்துவா, உன்னதமானுடைய குமாரனாலாம் தெரியாது. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், இயேசு என் தேவன். இயேசு தான் எனக்கு தெய்வம், சர்வத்துக்கு மேலான தெய்வம், மகா தேவன், மெய்யான தேவன், வல்லமை உள்ள தேவன்,